நியூசிலாந்து தொடருக்கான தயார்படுத்தல்களுக்காகவே ரதல்ல வேல் பயிற்சிகளை ஆரம்பித்திருந்தோம். நியூசிலாந்து காலநிலைக்கு ஏற்ப பந்து வீச்சாளர்கள் தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது மற்றும் துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு பந்துகளுக்கு முகம் கொடுப்பது என்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இங்கு நியூசிலாந்து ஆடுகளங்களை போன்ற ஆடுகளங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. நியூசிலாந்து தொடருக்கு முன்னர் இவ்வாறு சிறந்த பயிற்சி முகாம் ஒன்று கிடைத்திருப்பது மிகப்பெரிய உதவியாகும். இங்கு அதிகமான குளிர் காலநிலை உள்ளது. வேகப்பந்து வீச்சாளர்கள் நல்ல பயிற்சிகளை மேற்கொண்டனர். சூடான காலநிலையில் பந்து வீசுவதை விடவும் குளிர்கால நிலையில் பந்து வீசுவது கடினம். அதே நேரம் சுழல் பந்து வீச்சாளர்களும் இங்கு கற்றுக்கொண்டுள்ளனர். அதிகமான இளம் வீரர்கள் அணியில் உள்ளனர். அவர்கள் நியூசிலாந்துக்கு சென்றிருக்கவில்லை. எனவே நியூசிலாந்துக்கு செல்லும் முன்னர் நல்ல அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகின்றேன். இங்குள்ள காலநிலையானது நியூசிலாந்து காலநிலையை போன்றது. குளிர் அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் மலைத்தூரர்கள் உள்ளன. கொழும்பில் இதனை பெற்றுக்கொள்ள முடியாது. நியூசிலாந்துக்கு செல்லும் முன்னர் இங்கு பயிற்சி பெற கிடைத்தமை சிறந்த விடயமாகும். ஆடுகள அமைப்பாளர்கள் மற்றும் மைதான ஊழியர்கள் கடுமையாக உழைத்துள்ளனர். குறைந்த காலத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தாலும் நியூசிலாந்து ஆடுகளங்களுக்கு ஏற்ப கிட்டத்தட்ட ஆடுகளத்தை அமைத்துள்ளனர். விசேடமாக குறைந்த காலப்பகுதியில் இவ்வாறான ஆடுகளங்களை எமக்கு அளித்து பயிற்சி பெற உதவியமைக்கு மைதான ஊழியர்கள் மற்றும் ஆடுகள அமைப்பாளர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.